அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. நம்ம சேனலில் ஆல்ரெடி நம்ம நிறைய பிரியாணி வெரைட்டிஸ் பார்த்துருக்கோம். இன்றைக்கி வந்து பிளெயின் குஸ்கா பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிரியாணி எந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த டிஷ்ஷும் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது கூட சைட் டிஷ்ஷாக நல்ல ஒரு சூப்பரான சிக்கன் 65 ரெசிபியும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரெண்டு டிஷ்ஷுமே வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்க போகுது. ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். குஸ்கா பிரியாணி செய்கிறதுக்காக இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம அரிசியை ஊற வச்சுக்க போகிறோம். நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸும் யூஸ் பண்ணிக்கலாம், சீரக சம்பா ரைஸும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 2.5 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், அதாவது 1/2 kg அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ இதை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு நம்ம ஊற வச்சுக்கலாம். 1/2 kg ரைஸ்க்காக நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன். சின்னதாக இருந்தால் 3 எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். 6-8 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு புதினா, ஒரு 1/2 கப் அளவுக்கு மல்லித்தழை எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய், ஒரு 1/2 கப் அளவுக்கு எண்ணெய் எடுத்துருக்கேன். ஒரு 100 ml எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 பீஸ் பட்டை, 5 கிராம்பு, 5 ஏலக்காய் எடுத்துருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், இப்போ அதை சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் எந்த அளவுக்கு வதக்கணும்னா, இது கொஞ்சம் லைட் பிங்கிஷ் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 5 to 10 minutes எடுக்கும். ஒரு 3 டீஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன், இப்போ அதை சேர்த்துக்கலாம். நம்ம இதில் ஏதாச்சும் மட்டனும் சிக்கனும் சேர்த்தா நம்ம வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும். இன்றைக்கி வந்து நம்ம பிளெயின் பிரியாணி தானே செய்ய போகிறோம். ஸோ இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். இப்போது ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்திருக்கேன், இப்போ அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்க்கும் போது வெங்காயம் வந்து இந்த கலரில் இருக்கணும். இதில் நம்ம நான்வெஜ் சேர்த்தோம்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாக சேர்ப்போம். இது வந்து பிளெயின் பிரியாணின்றதால ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்தாலே போதும். இப்போது இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் புதினா, மல்லித்தழை, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது 2 தக்காளி நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போது இதை சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலா ரெசிபி வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, லிங்க் நான் தரேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணிக்கோங்க. பிரியாணி மசாலா வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க, ஜஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்தா போதும். இப்போ மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாவிலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன், இப்போ அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது 1/2 லெமனோட ஜூஸ் எடுத்திருக்கேன், இப்போ அதை சேர்த்துக்கலாம். இப்போ நான் 2.5 கப் ரைஸ்க்கு 4 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்குறேன், கரெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க, தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை நம்ம சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும், அதுக்கப்புறம் மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு 10 மினிட்ஸ் குக் பண்ணலாம். இப்போ 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணுறேன். ரைஸ்லாம் நல்லா வந்து ட்ரை ஆகிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டுடலாம். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லெவல் பண்ணிடுங்க. இப்போது கொஞ்சமாக ஃபுட் கலர் நான் மேலே சேர்க்குறேன், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம கீரை அடியில் பழைய தோசைக்கல் வச்சு தம் போட்டுடலாம். மேலேயும் ஏதாச்சும் இந்த மாதிரி வெயிட் வச்சுருங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம்லேயும், அதுக்கப்புறம் 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயும் தம்மில் இருக்கட்டும். இப்போ இது தம் ஆகிற டைமில் நம்ம சிக்கன் 65 ரெடி பண்ணிக்கலாம். சிக்கனில் இந்த மாதிரி நல்லா கட்ஸ் போட்டுக்கோங்க, அப்போ தான் மசாலா உள்ளே நல்லா இறங்கும். ஒரு ஃபுல் சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போது இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ரெண்டு
ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துருக்கேன். ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். ஜீரகத்தூள் ஒரே ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். பெப்பர் பவுடர் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். ஒரு டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இது சேர்த்து நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரே ஒரு பிஞ்ச் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு முட்டையை பீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் பாதி அளவு மட்டும் நான் சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 30 மினிட்ஸ்க்கு நான் இதை ஊற வச்சுக்கிறேன். நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் ஊற வச்சுக்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவை நான் சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் வந்து ரொம்ப நீங்கள் அதிகமாக சேர்த்தாலும் நல்லா இருக்காது. ஸோ குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சிக்கனை டீப் ஃப்ரை பண்ண போகிறேன். ஒரு 4-5 பீஸாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சைடு லைட்டாக குக் ஆனதுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டுருங்க. சிக்கன் வந்து உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வேணும்னா இது வந்து நீங்கள் டபுள் ஃப்ரை பண்ணணும். ஸோ இப்போவே நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே வந்து சிக்கனை எடுத்துக்கலாம். உங்களுக்கு டபுள் ஃப்ரைலாம் வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரேடியாக நீங்கள் கிறிஸ்பி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சிக்கன் 65 ரெசிபி வந்து மஸ்ட் ட்ரை ரெசிபின்னு சொல்லுவேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ திரும்ப ஒரு நிமிஷம் நல்லா ஆயில் வந்து ஹீட் ஆகட்டும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை திரும்ப இந்த ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கோல்டன் கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கிறிஸ்பி ஆனதுக்கப்புறமா இதை எடுத்து இப்போ டிஷ்யூ பேப்பருக்கு மாற்றிடுங்க. இதே மாதிரி எல்லா சிக்கனும் பேட்சஸாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் பச்சை மிளகும் ஃப்ரை பண்ணி கார்னிஷ் பண்ணிடுங்க. பார்க்க அழகாக இருக்கும். பிரியாணி வந்துட்டு நான் 15 மினிட்ஸ் தம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். பிரியாணி நல்லா பர்ஃபெக்டாக தம்மாய் குக் ஆகிருக்கு. நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. இப்போ இதை சூடாக சர்வ் பண்ணிடலாம். பிளெயின் குஸ்கா கூட ஜஸ்ட் ரைத்தா முட்டை வச்சு சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைனா சிக்கன் 65 கூட சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி பெரிய பிளேட்டில் இந்த மாதிரி பிரியாணி வச்சுட்டு இந்த மாதிரி சைடில் நீங்கள் சிக்கன் 65 வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ ரொம்ப ரொம்ப சுவையான சிக்கன் 65 பிரியாணி கூட சொல்லலாம், பிளெயின் குஸ்கா பிரியாணி கூட சொல்லலாம். நினச்சா டக்குன்னு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு குஸ்கா இது. ரொம்ப ஈஸியான ரெசிபி, எல்லாருமே ட்ரை பண்ணலாம். நான்வெஜ் யூஸ் பண்ணி செய்கிற பிரியாணி எந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்குமோ அந்தளவுக்கு இந்த பிரியாணியும் வந்து டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நல்ல ரெசிபிஸ் நீங்கள் எப்பயுமே மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.